ஹை வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். வியூவர்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, காதல் கணவரை டிக்டாக்ல நடிக்க வைக்க நான் பட்ட பாடு இருக்கே, ராஜராணி சீரியல் ஸ்ரீதேவி பற்றி பார்ப்போம். சின்ன திரைப்புகள் நடிகை ஸ்ரீதேவி தன் காதல் கணவருடன் டிக்டாக்கிலும் கலக்கி கொண்டிருக்கிறார். அவரிடம் நடிப்பு பர்சனல் விஷயங்கள் குறித்து பேசினோம். நடிப்பு பயணம் எப்படி போயிட்டு இருக்கு என கேட்டதற்கு, இப்போ விஜய் டிவி ராஜராணி சீரியல்ல நடிக்கிறேன். இந்த சீரியல் உட்பட மூணு சீரியல்கள் தான் நெகட்டிவ் ரோல், நெகட்டிவா நடிக்கிறதும் ரொம்ப வித்தியாசமான அனுபவமா இருக்கு. 2 வருஷத்தை கடந்து சீரியல் ஒளிபரப்பாகுது, ஆனாலும் மக்கள் இன்னும் பாசிட்டிவ் ஸ்ரீதேவியாகவே என்ன பாக்குறாங்க. இந்த சீரியல் டீம் மொத்தமும் ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருப்போம். தினமும் வேலைக்கு போகிறோம்ங்கிற உணர்வு இல்லாம சந்தோஷமா நடிக்கிறோம். இது தவிர ஷூட்டிங் ஸ்பாட்ல ஃப்ரெண்ட்ஸ் பலரும் சேர்ந்து டிக்டாக் வீடியோஸ் பண்ணுவோம். எங்களுக்குள் எக்கச்சக்க ஃபன் நடக்கும். சின்ன திரையில் நீண்ட காலமா வேலை செய்யற அனுபவம் பத்தி சொல்லுங்கன்னு கேட்டதற்கு, ரொம்ப நல்லா இருக்கு, சின்ன திரைக்கு வந்து 10 வருஷம் முடிஞ்சிடுச்சு, இதனால நிறைய அனுபவம் கிடைச்சிடுச்சு, ஆனாலும் போதுங்கிற எண்ணம் இன்னும் வரல. ஒவ்வொரு சீரியலும் ஒவ்வொரு அனுபவம் கொடுக்கறதால உற்சாகமாக நடிக்கிறேன். ஆனா எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவான்னு சொல்ற மாதிரி ரொம்ப பாவப்பட்ட கேரக்டர் மற்றும் அருந்ததி மாதிரி பவர்ஃபுல் ரோல்ல நடிக்க ஆசை உண்டு. சினிமாவில் நடிக்க விருப்பம் இல்லையானு கேட்டதற்கு, காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கும்போது புதுக்கோட்டையிலிருந்து சரவணன் படத்தில் தனுஷுக்கு தங்கச்சியா நடிச்சேன், பிறகு வாய்ப்பு சின்னத்திரை நடிப்புன்னு பிஸியாகிட்டேன், அதனால சினிமாவில் வாய்ப்புகள் வந்தும் நடிக்க முடியாமல் போச்சு, இப்போ சினிமாவில் நடிக்க தயார் தான். உங்க கணவரும் நீங்களும் வளர்ப்பு பிராணிகளின் பிரியர்கள், அந்த அனுபவம் பத்தி சொல்லுங்கன்னு கேட்டதற்கு, வளர்ப்பு பிராணிகளின் மேல நாங்க கொண்டிருந்த அன்புதான் எங்க காதல் திருமணத்திற்கும் அஸ்திவாரம். என் கணவர் அசோக் சிந்தாலா பெட் போட்டோகிராபர், பெங்களூரில் ஐடி நிறுவனத்துல வேலை செய்துகிட்டே போட்டோகிராபிலும் கவனம் செலுத்துறார். நான் சென்னையில் இருந்தபடியே வளர்ப்பு பிராணிகளின் நலனுக்கான சில செயல்பாடுகளை செய்கிறேன். எங்களில் ஒருவருக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கிற போது இன்னொருத்தரை மீட் பண்ண கிளம்பிடுவோம். அங்க வளர்க்கிற நாய்கள் தான் எங்களோட ஒருமித்த அன்புக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. அவரோட போட்டோகிராபி வேலைக்கு என்னாலான உதவியை செய்கிறேன். அவரும் என் நடிப்புக்கு ரொம்ப உதவுவார். ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தும் என்னோடு நேரம் செலவிடுவார். வாழ்க்கை சந்தோஷமா போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. டிக்டாக்ல தம்பதியா கலக்கிறீங்க போல என்று கேட்டதற்கு, அப்படியெல்லாம் இல்ல, ஆக்டிங், டான்ஸ், எக்ஸ்பிரஷன் நம்ம நடிப்பில் நிறைய வெரைட்டி காட்ட முடியும் தான். டிக்டாக்ல தொடர்ந்து வீடியோஸ் வெளியிடுறேன். நான் மட்டும் பண்ணினா எப்படி? என் கணவர் முன்பு கொஞ்சம் தயங்கினர், அவரை நடிக்க வைக்க ரொம்ப மெனக்கெடுவேன், மிரட்டவெல்லாம் செய்ய மாட்டேன். இப்போ வீடியோவில் நடிக்க என் கணவருக்கும் விருப்பம் தான், அதனாலதான் நாங்க 2 பேரும் சேர்ந்து நிறைய வீடியோஸ் ரிலீஸ் பண்றோம். அப்போ எங்களுக்குள் நிறைய காமெடி நடக்கும், இதனால எங்களை நிறைய பேர் பாராட்டுறாங்க என புன்னகைக்கிறார் ஸ்ரீதேவி. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற மேலும் பல இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கம் இருக்க பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.